ஆள்காரனா இல்ல பிரின்ஸா? யாரா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு தான். வயசு 17, தலை வீதி படைச்சா சலந்தா. வயசு 18, நட்டப்பிரவி பட்டோதரி. வயசு 18, வள்ளியூர். ஏங்க கடைக்காரர், என்னங்க இவர் சின்ன சின்ன பொண்ணுங்க பேர்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு? இவர் என்ன கல்யாணம் தரகிறா? இல்லைங்க, அவருக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. ஏங்க இவர் குடிக்கிற குடியை பார்த்துட்டு இந்த ஊர்ல யாருமே பொண்ணு தரலைங்க. அதனால அந்த ஏக்கத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க பேரா எழுதி வச்சுட்டு தனக்கு ஒன்னு கிடைக்காதான அலையரா இருங்க. அண்ணனை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுது. ஆமா, உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா? ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? கொஞ்சம் சொல்லுங்க, வயசு பேரை எழுதிக்கிறேன். பேர் இனிமே தான் வைக்கணும், பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. போட்டுங்களுக்கெல்லாம் இந்த வயசுலயும் குழந்தை பிறக்குது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். யார் இந்த பொண்ணு? நம்ம லிஸ்ட்ல கூட இல்லையே. என்னுடைய அழகு, என்னுடைய பலம், உன்னுடைய வேகம், என்னுடைய வீரம்,
உன்னுடைய கிழகிழப்பு என்னுடைய துடி துடிப்பு, உன்னுடைய ஸ்மைல் என்னுடைய ஸ்டைல், ஜோடி பொறுத்த பிரமாதம் சூப்பர். வெக்கங்கட்ட மனுஷயா நீ? ஐயா, மத்தவங்களை வெக்கப்பட வைக்கிற விஷயங்களும் என்கிட்ட நிறைய இருக்கு. டைம் கிடைக்கும் சொல்லி தர்றேன். இத பாரு, ஆத்தங்கரை ஓரமா வந்து லேசா என் பேரு சொல்லி கூப்பிடு, நான் டக்கரா நைஸா வந்துடுறேன். என் பேரு என்ன தெரியுமா? என்ன? டைகோ. டைகர். டைகர். டைகரா? யா. டைகர். யா. அதோ அந்த கூண்டுல இருக்கிறதா? அதா சிட்டப்புலே, என் தம்பி, பொண்ணு வீட்டு தம்பி, ரொம்ப குறும்பு செஞ்சிட்டு இருந்தா கலாட்ட தாங்க முடியாம கூண்டுல போட்டு அடிச்சிட்டோம். ஒன்ன மட்டும் ஏன் வெளியே விட்டுருக்காங்க? ஒண்ணு செய்ய. என்ன என்ன என்ன? உன் தம்பி கூண்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லி திரும்ப உள்ள போ சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா வந்து ரெண்டு மூணு நாளா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம், ஒரே சண்டை. பயம் பயம். என்ன நாசம், நாய்க்குட்டி மாதிரி வெளியே வர்றா? அதத்தான் செஞ்சு காட்டுங்கற பாரு. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் சொல்றா. இத பாரு, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி ஆகணும். ஒண்ணு இல்ல, அங்க நிக்கிறா பாரு, ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவளுக்கு எனக்கு ஒரு பந்தயம் ஆயிடுச்சு. வேறொன்னும் இல்ல, நீ ஒரு ரெண்டே நிமிஷம் தான், கூண்ட விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? சரியா சொல்ற? இந்த தடவை நீ உதவி செஞ்சேன்னா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நான் உள்ள இருந்து நீ வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன சொல்ற? அவ்வளவுதான். இப்ப கதவை திறந்து விடுற, திறந்து விடுற. எப்பா ஒரே அதைய காப்பாத்துப்பா. எல்லாம் ஜோரா வந்து கை தட்டுங்க. யோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னையா? டேய் கோபால, முத முதல்ல ஒரு அழகான பொண்ணு உங்ககிட்ட தைரியமா பேச வந்திருக்கு. அசத்ரா, என்ன வாய சொல்றேன்? அச்ச கைதான் அடைக்குது. என்ன சொல்ல? எப்படி சொல்றது, எனக்கு வெக்கமா இருக்கையா? நீ போய் சொல்ற. அன்னைக்கு நீ என்ன சந்தையில் அறையிறப்ப இந்த வெக்கம் எங்க போச்சு? நான் தெரியாம அரைஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. நான் சந்தையில பார்த்ததுக்கு அப்புறம் என் மனச பறி கொடுத்துட்டேன். கோபால, நீ குடுத்து வச்ச விட்டா இரு. என்ன அது? கலர் சாராயம். சந்தோஷம் வந்தா கொஞ்சம் ஊத்திக்குவேன். சரி சொல்ல. டைகர் இருக்கார்ல? டைகர் அதான் அன்னைக்கு அந்த புலியோட சண்டை போட்டார்ல அவரு. அவர்கிட்ட என் மனச பறி கொடுத்துட்டேயா? அடி பாவே, இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இன்னொரு தடவை அரைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் இரு. இப்பயே குடிக்கிற? டாக்டர் வந்தாலும் ஊத்திக்குவேன். எனக்கு டைகரை இப்ப சந்திக்கணும். அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? என்ன தொழிலே மாத்திரியா? டைகரை இப்ப நீ பார்க்க முடியாது, பார்த்தாலும் பேச முடியாது. ராத்திரியில தான் அவரை சந்திக்கலாம். ராத்திரிலயா? ராத்திரி நேரத்துல டைகர் வெளிய சுத்துறான்னு அவங்க அம்மா அவனை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவனை சந்திச்சுடு. எப்படியா? ஓட்ட பிரிச்சுக்கிட்டு அவன் ரூமுக்குள்ள குதிச்சுடு. என்னையா சொல்ற நீ? பயப்படாத, எல்லா கதையிலயும் ஹீரோ தான் ஹீரோயின பார்க்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நாம அதை மாத்திடுவோம். யாராவது பாத்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ உள்ள குதிக்கிற வெளி பக்கம் பூட்டி இருக்கும், அதனால சிவாவால வெளியே ஓடவும் முடியாது, உன்னை துரத்தவும் முடியாது. சத்தம் போட்டா அம்மா முடிச்சுக்குவாங்க, அதனால சத்தமும் போட முடியாது. பய வசமா மாட்டிக்குவான். கில்மாஸ் பண்ணிடு. கில்மாஸா? அப்படின்னா விளையாட்டா சொல்ல போவ? இவ நெசமாவே ஓட்ட பிரிக்க போயிட்டால. ¶¶
ஏதோ பயந்திருக்கா. அம்மா வெளிய தாயே, துர்காதேவி, சாமுண்டீஸ்வரி, பத்ரகாளி, சூர்பனகி, பார்வதி, பார்வதி வாங்க வெளிய. இத பாருமா, உன்னை கை எடுத்து கும்பிடுற, முதல்ல எங்க போயிடு. என்ன நீ லவ் பண்றன்னு சொல்லு முதல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னமோயா, எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்தது இல்ல. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா? ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நேரமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கே அவங்கிட்ட. இருக்குல்ல? எஸ். என்ன மட்டும் ஏமாத்தணும் நினைச்ச? என்ன செய்வே? படுவா, கடிச்சே கொன்னுடுவேன். இப்ப எப்படி போவே? இத பாரு, மந்திரப்பட்ட மாதிரி வந்துட்டு போயிட்டா. பார்வதி தூக்கத்தான் இருக்கா. ஐயா, இவங்க பார்த்துட்டு இருக்கானே. என்றா தொகுனா கொடுக்கா, பாகு நட்டவா, தஞ்சேஸ்தாவா, சரி நைனா. பிள்ளையாரப்பா, என் நிலைமைய பாத்தியா? நீ எப்படி எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் அனாதையா தனியா வந்து உக்காந்துகிட்டு இருக்கியோ? அதே மாதிரி நானும் வந்து உக்காந்துகிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க, அதுல ரூபினி, கோமதி, கலாவதி, பார்வதினு யாராரோ வராங்க. அதுல யாருனா ஒருத்தர் எனக்கு செட்டப் பண்ணி வைப்பா. கோபாலு, என்ன சந்தோஷமான விஷயம்? என்ன விஷயம்? செட்டப் ஆயிடுச்சு. அப்படியா? இப்பதான் பிள்ளையாருக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். காத்துக்கிட்டு இருந்தது வீணா போகல. செக்க சவேலுன்னு இருக்கா, பாக்கணும் பாக்கணும் துடிக்கிறா, கட்டி பிடிக்கணும் ஏங்குறா, கைய பிடிக்கணும்ங்கிறா, கால பிடிக்கணும்ங்கிறா, கன்னத்துல இல்ல இல்ல உதட்டுலயே ஒண்ணு குடுங்கிறா, சந்திக்கணுங்கிறதுக்காக ஓட்டியே பிரிச்சுட்டு கீழே இறங்கிட்டா. என் மேல உயிரே வச்சிருக்கா, எனக்காக நாதா 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 அழிஞ்சிட்டு இருக்கா. நான் அவளை எப்படியாவது பாக்கணும். எனக்கு செட்டப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ செட்டப் ஆயிருக்கிற, பைத்தியத்துல கலப்பாத. ஆமா, இத பாரு, எல்லாருடைய ஊரு பேர நோட்புக்ல எழுதி வச்சிருக்கே, கொஞ்சம் புரட்டி பாரு.
இந்த நோட்புக்ல எழுதுற பாத்தியா அது? ஏ அந்த பாட்டியை இதுல எழுதவே முடியாது. எப்படியாவது உதவி செய்ய. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன? ஊர் மட்டும் சொல்லுவேன். எந்த ஊரு? மேலக்குடி. அங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலக்குடி முச்சந்தில போய் நின்னுக்குன்னு பார்வதி பார்வதினு கத்து அங்கேயே பிரசவம் ஆயிடுவா. பிரசன்னம் ஆயிடுவா. அப்படிங்கிற இப்ப பாரு எப்படி போய் எப்படி கத்துவேன்னு. அசத்தே அங்க வர்ற ரெண்டு பொண்ணுங்கள குள்ளமா ஒரு பொண்ணு ரொம்ப அழகா வருத. யார் அது? ரெண்டு பொண்ணுங்க, உன்னை ஆம்பளை உன் பொம்பளை. உனக்கு தண்ணி போட்டா கண்ணுமனே தெரியாத. ஆமா நமக்குள்ள. வணக்கனே. யாரு? நம்ம லலிதா. மேட்டு தெரியல லலிதா. ஆமா. அஞ்சாம் கிளாஸ் படிப்பு. ஆமா. வயசு 18. ஆமா. அப்பன் பேர் மகாதேவ. ஆமா. ஆஹா. அதேதான். அந்த பேரை உங்க லிஸ்ட்ல இருந்து அழிச்சிருங்க. ஏண்டா? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ உருப்படவே மாட்டா. மாப்பிள்ள போனாக்கு அளவு கூட இல்ல. அவனுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு, எனக்கு நடக்க மாட்டாங்க. என்னது உடல் அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரு சொன்னதை பத்தி கூட கவலை இல்லையா? எங்க அம்மா சொன்னதுல பாதி நடந்துடுச்சு, பாதி நடக்க முடியாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு. என்னென்ன அது? குடியும் குடுத்துற மாதிரிறாங்க. குடி இருக்கு, குத்துனத்தை தான் காணும். பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. டீகடா, கம்பிக்கு மேல நின்னுகிட்டு ஒரு பொண்ணு மோள அடிக்குத, கவனிச்சியா? கம்பிக்கு மேலயா? கீழே நின்னு மோள அடிக்குது. அது எங்கயோ பாட்டி படா சோக்காக்குதியா? முதல்ல லிஸ்ட்ல எழுதிக்கணும். கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல. ஒழுங்கா நான் வியாபாரம் பண்றது பிடிக்கலையா? குடிமக்களே, காசு போடுங்க, காசு போடுங்க. வித்தியக்காரங்களே ஆதரிங்க. உறுப்பு போனாலும் பரவாயில்லன்னு நெருப்பு வளையத்துல தாண்ட ஆளே பாருங்க. ஐயா காசு போடுங்க. எத்தனை? ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுங்க. போடுங்க சாமி, போடுங்க. சின்ன பொண்ண இன்ன சாப்பிடுற? சாதா டீயா சைனா டீயா? டாய் ஒரு கப் டிகாஷன் டீ போடுற. அப்படியே மசாலோட கூட ஒண்ணு கூட குழந்தைக்கு. நான் டீ சாப்பிட வரல சாமி. டீ கடையில உட்காந்து வித்த பாத்தீங்கல்ல, துட்ட போடுங்க. துட்டா? துட்டு எல்லாம் கௌரவம் இல்ல. உன் அழகுக்கு பண மாலையா தச்சு போடணும். சரி அத்தாச்சு செய்யுங்க. சாயந்தரம் பண மாலையோட வர்றேன் வீட்டுக்கு. வீடு எங்க இருக்குது? காட்டு மிருகங்கள் அலையிற இடம் இது. ரொம்ப டேஞ்சரான மலை. மாமோ, நான் தண்ணி கொண்டு வர போறேன். கொஞ்சம் திரும்பினாலும் கரடி அடிச்சிடும். பார்த்து போ. கம்பி மலை நடக்கிற எங்களை பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதா? பணத்தாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம்ங்கிற திமிரா? என்ன பத்தி அப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப அவளுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். தாலி கட்ட போறியா? நான் ஏற்கனவே தாலி கட்டி தண்டா ரஸ்கல். அப்படியா சொல்றீங்க? கொஞ்சம் இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ. எப்பவுமே அடி வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கிறது வழக்கம். நானும் எப்பவும் அடிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது வழக்கம். குடி குனி அடிங்க. ஐயோ ஐயோ.
ரெக்கார்டிங்ல இருந்து மூணு வாட்டி போன் வந்தாச்சு. நீங்க கார்ல ஏறியாச்சுன்னு வேற போய் சொல்லிட்டேன். எந்திரிங்கண்ணா? மணி என்னடா ஆகுது? 9:30 ஆகுது. எழுந்திருச்சு குளிச்சு ரெடியா வேண்டாமா? ஏக்தம் ஒரே நிமிஷம். நீ போய் பொண்டாட்டி எடுத்து போய் கார்ல வை. இத கொண்டு போய் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ரெடி ஆகுங்கண்ண, அப்புறம் ராஜா சார்ட்ட டோஸா வாங்க போறீங்க. நீ போடா பொடியா, எனக்கு தெரியும். எந்திரிங்கண்ணா? யாருமா நீ? உங்க அண்ணி. நேத்து ராத்திரி அண்ணியா? தினத்துக்கும் ஒரு அண்ணி எனக்கு. கரமம் கரமம். போ போ. டேய், அவகிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புடா. வாங்காம விட்டுருவா? ஒழுங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம ஏன்னா இப்படி அக்கிரம் பண்றீங்க? எந்திரிங்கண்ணா? தலை இங்க இருக்குடா. மாங்கா மடையா. என் பேர் என்ன? ஜாலி. அதான் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணா? ஜாலியா இருக்கணும்டா, அனுபவிக்கணும். என்னடா எங்கடா இருக்க நீ? கூஜாவில சுக்கு வெள்ளம் கலந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் எது இல்லாட்டாலும் இது வேணுமே. இத முதல்ல செய்யறதுக்கு என்னடா சுக்கு கிடைக்கலையா? ராஸ்கோல், சீக்கிரம் கிளம்புடா. வருங்கால முதலமைச்சரை பார்த்து ரொம்ப திட்டுறீங்க, வாடா போடான்றீங்க, பின்னால ரொம்ப வருத்தப்பட போறீங்க. யாரு கண்டா? அப்போ நீங்களே எனக்கு கூஜா தூக்குனாலும் தூக்குவீங்க. பல்ல உடப்ப ராஸ்கல். யார்தான் முதலமைச்சர் ஆகணும்னு கணக்கே கிடையாதா? நீங்க வேணா பாருங்கண்ணே, இப்ப 1989, எனக்கு இப்ப 13 வயசு ஆகுது. 18 வயசுல ஓட்டு போடுவேன், 21 வயசுல தேர்தல் நிப்பேன், 25 வயசுல எம்எல்ஏ ஆயிடுவேன், 30 வயசுல மந்திரி, 35 வயசுல முதலமைச்சர், சிஎம், ஆண்டு 2011. இதான் என்னோட பிளான். எப்படின்றீங்களா? ரொம்ப ஈஸிண்ண, சினிமால செஞ்சுட்டா போதும். எல்லாமே கார்ல தான்டா, கிளம்புடா. அண்ணே, அண்ணே பாட்டு பாட்டு முடியாது. இது எனக்கு சோர் போட்டு இல்ல. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாண மண்டபம் கடிக்கிறது இல்லப்பா. கச்ச உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். என்ன வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா? அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க. உள்ள வயலின் இருந்தா தானே? அப்புறம் எனக்கு அடிக்கடி குழப்பமாவே இருக்குண்ண. அன்னைக்கு வந்தது யாரு, இப்ப வந்தது யாரு? அன்னைக்கு வந்தது டைபிஸ்ட் ரோசி. அவ டைபிஸ்ட். இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்.
மயிலு. நான் எப்பவுமே எந்தெந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் அவ கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். என்ன கை நாட்டு? அது வந்தா கண்டேடுதே. ஹலோ, நான் யாரா? வருங்கால முதலமைச்சருங்க, இப்போதைக்கு ஜாலி அண்ணனோட அசிஸ்டன்ட். என்னது அண்ணன் இருக்காராவா? கொஞ்சம் நீங்க பாத்து சொல்றேன். அண்ணன் கொண்டு ஒரு பொண்ணு. யாருங்க நீங்க? என்னது ஜோதி லட்சுமியா? என்னங்க நீங்க ஜோதி லட்சுமின்றீங்க? ஆம்பளை குரல்ல பேசுறீங்க? ஓஹோ, புரியுதுங்க, ஆம்பளை குரல் தானே உங்களுக்கு. ஆண்டவங்களை இப்படி படைச்சிட்டானா? ஐயோ பாவம். என்னது அண்ணனு கூப்பிடணுமா? அவர் இப்பதான் சாப்பிட்டுட்டு வயலின் ப்ரோக்ராமுக்கு கார்ல போயிட்டாரு. நாளைக்கு வாங்க. இல்ல இல்ல, நாளைக்கு 10 மணிக்கு போன் பண்ணிட்டு ராத்திரி 10 மணிக்கு அண்ணன் இருக்காரான்னு கேட்டுட்டு வாங்க. வரும்போது குழந்தை இருக்கா? அதை கூட்டு வராதீங்க. நீங்க மட்டும் தனியா வாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. மீட்டர் சார்ஜ நான் கொடுத்துறேன். இல்ல இல்ல இல்ல, அண்ணன் கொடுத்துருவாரு. வந்துட்டேன். நீ வாங்க சார். ஜாலி இருக்கானா? இருக்கா சார், தனியா தான் இருக்காரு சார். அந்த ரூம் ஜாலி. ஏண்டா, என்னடா இந்த நேரத்துல ஏதாவது விட்டுகிட்டு போயிட்டியா? என்னடா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறியா? வைஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியா? என்ன ஒண்ணு கேட்காத, மிச்சம் இது என்னதான் பரவாயில்ல, சாப்பாடு போடுவா. உட்காரு, ராத்திரி கமிட்மெண்ட் அமிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாடி குச்சிலியே. சாரிடா பாரதி. ஜாலி டாலி. என்ன? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி நைட் னு சொல்லு. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி நைட். ஆமா, மணி 1 ஆவுது, தனியா வீட்டுக்கு போவியா? இப்போ எங்க நான் வீட்டுக்கு போறது? இன்னும் 2-3 வீட்டுக்கு போயிட்டு தான் போணும். பாரதி, நான் கிளீன் போல்ட், நான் காலி, இன்னும் 3 விக்கெட் இருக்குதா? ஹலோ, யாருங்க பேசுறது? உங்க யஷமானி அம்மாவை பேச சொல்லு. முக்கியமான தகவல் சொல்லு. எவரது? ஏதோ முக்கியமான தகவலாம். ஹலோ, காஞ்சனம்மா ஸ்பீக்கிங். எவரப்பா? அடி பாவீங்களா, வீட்டு மாப்பிள்ளைய அநியாயமா ஓட ஓட விரட்டி அடிச்சீங்களே, உருப்பிடுவீங்களா நீங்க? ஒரு நல்ல பாடகனை நிம்மதியா வாழ விடாம தலைமறைவா ஓட விட்டுட்டீங்களே, நாசகாரிகளா? தவா செஞ்சாலும் இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டாண்டி உங்களுக்கு. பரதேசி, நான் கொடக்கா, முதல்ல விஷயம் என்னன்னு செப்பறேன். நீ சாகர காலத்துல செப்பு காசாவது சுமந்துட்டு போக முடியுமா? உன்னால வாழ்க்கையே அவ்வளவுதான். இன்னைக்கு சத்தா, நாளைக்கு பாலு. செத்து பாரு, புரியும். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு அண்டே ஏமே அர்த்தம்? ஓ, நீ நாக்கு செக்ரட்டரி. ஜாலி இருக்கா? யார் மணி? டைபிஸ் ரோசி. என்ன வேணும்? உண்டோ இல்ல பாக்க போறேன் இன்னைக்கு, கூப்பிட அவரை. அவரு வீட்டுல இல்லீங்க. பேச்சு குரல் கேக்குதோ? அது நான் தான் டெலிபோன்ல பேசினேன். அண்ணே. என்னடா? யாரோ டைபிஸ்ட் ரோசியா? நீங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் துண்டு போட்டு தானீங்களாமே? எல்லார்கிட்டயும் சொல்றதுதானா அது? அது என் கண்டினியூட்டிடா இருக்கேன்னு சொல்லிட்டியா? டேய், அகிம்சையில நம்பிக்கை இல்லாத பாட்டிடா அது. ஏன்னா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்னடா பண்றது, அது என் பாலிசி ஆச்சே. ஒரே வட்டத்துக்குள்ள நான் எப்பவுமே சுத்துறது இல்லடா. நல்ல கொள்கை, அதான்ட்டு அமுலாக்கி இருக்கேன். போய் அட்ஜஸ்ட் பண்றேன், போடா. அண்ணி, அவர் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனாரு, இன்னும் வீட்டு திரும்பல. உள்ளே இப்பவும் பேச்சு குரல் கேக்குது, தள்ளுடா. அது வந்து உள்ள யாரோ டிவில பேசிட்டு இருக்காங்க, அத உரக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட். நாட்டுக்கு தேவை பஞ்சாயத்து ராஜ். உங்களை வாழ்விக்க போகிறது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் என்றாலே அது ராமராஜ். உங்களை மகிழ்விக்க போகும் பாண்டியராஜ் தான் பஞ்சாயத்து ராஜ். ஜனகராஜ், சுருளிராஜ், அமல்ராஜ் மாதிரி இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ். உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு பாக்யராஜ், அதுவே பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் சொல்லுது, அப்போ டிவி தான். ஆமாங்க, நாடு சுபிட்சம் பெற பஞ்சாயத்து ராஜ். இன்னமே டிவி கூட திக்குது. அது அது வந்துங்க கரண்ட் விட்டு விட்டு வருதா, அதான் டிவி திக்குது. டிவி கூட திக்குமா?
இவி என்ன வேணா பண்ணும்? நம்பினோரை கைவிடாது இந்த பஞ்சராஜ். நேயர் விருப்பத்தின் முதல் பாடலை பாடியவர் மணிபாரதி. குஜிலி சூப்பரா இருக்குதே. பொம்பளை போலீஸ் கூட பாத்துக்கிறேன், பொம்பளை இல்ல சர்வர் பார்த்ததே இல்ல. என்ன வேணும்? கூடா நீதான் வேணும். அதோ நிக்கிறார் பாத்தியா, அவர் தான் என் அண்ணன். இந்த போதர குழந்தை பார்த்தா மாதிரி அந்த மூஞ்சா? ஆமா, எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. செக்யூரிட்டியா? சரிம்மா, நீ போய் மசால் தோசை கொண்டா. ஏயா, பேண்ட் போட்டிருக்க, மேல எதுக்கு அந்த துண்டு? இந்த காலத்துல எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ண வேண்டியதா இருக்குதே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்ட போட்டு தோணாத்தான் இந்த காலத்து பொண்ணுங்க லவ் பண்ணவே ஆரம்பிக்குது. ஏக்தம் இப்ப உனக்காக நான் துண்ட போட்டு தாண்டவா? பொம்பளை சிரிச்சா போச்சு. ஒரு ஸ்பெஷல் மசாலா. நான் வயலினிஸ்ட், மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு தெரியும், துண்ட போட்டு தாண்டறீனியே, எங்க தாண்டி பாப்போம்? நெஜிபா சொல்ற தாண்டியா? இருக்காதையா, தோசை சாப்பிட. உனக்கு பிடிச்சிருக்கு, உங்க அண்ணனுக்கு பிடிக்கணும். அவரு என் அண்ணனே இல்ல. ஏண்டா என் உயிரை எடுக்கிற? இப்ப ஏறுமாடா உனக்கு படிப்பெல்லாம். என்ன பண்றது, அப்போ படிக்காம இருந்துட்டேன். சீயமானா டெல்லிக்கு போகணும், 10 பேரை பாக்கணும், பேசணும், பெங்களூருக்கு போகணும். அது வரைக்கும் கூட இந்த காவேரி நீர் பிரச்சனை தீராதுன்றியா? நீங்க தானே எனக்கு குரு. சரி, சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு. கண்டதும் காதலும் பாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கண்ணே. உன்னை பார்த்ததும் நம்பிட்டாங்க அண்ணே. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்ட போட்டு தாண்டிட்டேன்ல, ஏன் வெக்கப்படுற? இந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க தெரியுமா? இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வச்சுக்கா, இப்படி கைய புடிச்சு இப்படி முத்தம் கொடுப்பான். அதே அண்ணங்காரன்னு வச்சுக்கா, இப்படி புடிச்சு தலையில முத்தம் கொடுப்பான். அப்பங்காரன்னு வைய நெத்தியில, அதே காதல்லா இருந்தா இப்படி கட்டி பிடிச்சு உதட்டோட உதட்ட சேர்த்து. இல்ல வாயில ஆபரேஷன். ஐயா என்னடா மளிகை பாக்கி? நானே கொண்டு வந்து தரேன் போ. ஐயா மறுபடியும் என்னடா மளிகை பாக்கி? என்னடா கை மேல மேல போகுது. 200 ரூபாய் வச்சிருக்கேன்டா. காலை இருக்கிற இருப்புல நீ எங்கன்னா எடுத்துட்டு போய் எவனா பிடிங்கிட்டு போயிட்டான்னா? நீ எதுக்கு முதலாளியே வர சொல்லு. ஐயா என்னடா வயசான குரலா கேக்குது? ஐயா நான் தான் முதலாளி, மளிகை பாக்கி, 2 மாசம் பாக்கி, 200 ரூபாய் சுச்சம். பாயா உனக்கு கொடுக்கணும்னு தான் 200 ரூபாய் வச்சு கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்காம கொள்ளாம பாட்டி
நேத்து பாத்ரூம்ல திடீர்னு வழுக்கி விழுந்துட்டா. கால் எலும்பு முறிஞ்சு ரிக்ஷா ஆஸ்பத்திரி மாமூல்னு இப்படி எல்லா படமும் கரைஞ்சு போச்சு. கிழங்கட்டைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு உபத்திரவம் தெரியுமா? ஏண்டாப்பா கஜபதி, எத்தனை வாட்டிடா என் காலை ஒடிப்பேன்? எப்பப்ப தேவை அப்பெல்லாம் உடைப்பேன். வந்துட்டியா? கொல்லி போட போற பேர பிள்ளைக்காக கொஞ்சம் உதவி செய்யப்படாதா? கொஞ்சம் நோண்டி நோண்டி வரப்படாதா? காரியத்தை கெடுத்துட்டியா ஐயா? மளிகை பாக்கி. ஏண்டா இப்படி போய் சொல்ற ஐயா? உனக்கு பணம் தானே ஏன் வேணும்? இன்னைக்கே வாங்கி தரேன். ஏரியா, இந்த மிருதங்க வித்வான் குருமூர்த்தி இருக்கானே, எனக்கு 500 ரூபாய் தரணும். உன் முன்னாடியே கேக்குறேன். ஏறு. 1, 2, 3. ஹலோ, யாரு? மிருதங்கம்மா. டே ராஸ்கல், டே என்னடா 500 ரூபாய் எப்படா திருப்பி தரப்போற? மளிகை கடைக்காரன் என்னடா குடும்பத்தோட வந்து என்கிட்ட கடனை கேட்டுக்கிட்டு இருக்கா? நான் என்ன வட்டி கிடையாது நடத்துறேன்? பணம் கேட்க வரும்போதெல்லாம் மிருதங்கத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நீ எல்லாம் ஏன்டா வேட்டி கட்டிக்கிட்டு? ஹலோ, யாரு? பூங்கோதையா? என்னதுங்க பார்க்ல நின்னுட்டு இருக்கீங்களா? இல்லீங்க, யார் கூட போன்ல பேசிட்டு இருக்காரு? இவங்கிட்டயும் போய் யாரோ ஒரு சாவுகிராய் கடன் வாங்கிருக்கான் பாரு. யார் அந்த சாவுகிராய்க்கு? மிருதங்க வித்வானா, குருமூர்த்தியா? ஓஹோ, அவர் எங்க கூட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன? அந்த குருமூர்த்தி நான் தான். கண்டிப்பா குடுத்துடணும். நீ என்ன பண்ற மளிகை? உட்ட விடல ராஸ்கல், நாளை காலையிலே குடுத்துடுறோம். நீ வந்துட்டிய. வணக்கண்ணே. வாங்க ஜபதி. என்ன அத்தி புத்தாப்புல கச்சேரி இல்லன்னா அந்த பக்கம் தலையே காட்ட மாட்டேயே? கொஞ்சம் காலை குடுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே. சும்மா சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே. விஷயம் இல்லைன்னா காலம் வைக்க மாட்டேயே? என்ன வேணும்? உங்க உப்ப தின்னுட்டு உலா வந்துகிட்டு இருக்க, வேற என்னென்ன வேணும்? என்ன, வீட்டுக்குள்ள ஆரபியும் அம்சத்வானியும் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? அழுகையும் சிரிப்பும் கேட்க வேண்டாமா? குழந்தையோட அழுகையோட ஆரபி ராக இனிமே சேதி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊருக்கு 8 மைல் தொலைவுல மீஞ்சூருக்கு பக்கத்துல நட்டனோடு மாந்தோப்புல திடீர்னு ஒரு விநாயகர், சுயம்பு விநாயகர், செம பாப்புலர். அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொட்டு பார்த்த பொம்பளைங்களா இப்ப அங்கதான் குத்தக. பாப்புலர் மட்டும் இல்லைன்னா பவர்ஃபுல்லும் கூட. அதான் உங்க நட்சத்திரத்துக்கும் அன்னி நட்சத்திரத்துக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி உன்னை குளிரா பண்றேன்டான்னு வேண்டிக்கிட்டேன். சான்ஸா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? அதான் வருத. அன்னைக்கு 50 ரூபாய் அண்ணா, 5 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இதை போய் பெரிய விஷயமா உங்ககிட்ட சொல்லி 45 ரூபாய் கேட்டால் அல்பத்தனமா தோணும். சாமி காரியம் பாருங்க, உங்க கைப்பணமா இருந்தா தான் காரியம் பலிக்கும். என்ன நான் சொல்றது, கையை கொடுங்க. சரி, எவ்வளவு பணம்? எவ்வளவா? நான் கொடுத்த 5 ரூபாய் அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். 45 ரூபாய் கொடுத்தா போதும். 1.45. தாத்தா, பென்ஷனுக்கா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், கை மாத்தா இருக்கட்டும். குடுங்க தாத்தா. தாத்தா, ரேடியோ நியூஸ் கேட்டீங்களா? இந்த வயசு என்ன? 81. ஐயோ, 80 வயசுக்கு மேல யாருக்கும் பென்ஷன் கிடையாதா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. முதல்ல 80 வயசுக்கு மேல பென்ஷன் வாங்குறவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சட்டம் போட இருந்தாங்களா? அதுக்காக பென்ஷன் வாங்குறவங்களை கொல்ல முடியுமா? அரசியல் சட்டத்துல இடையிலேயே கொள்றதுக்கு. அதுக்காக ஆளுங்களை விட்டுட்டாங்க, பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ ஐயோ தாத்தா. என்னடா என்னாச்சு? பண்ணு, அது ஒண்ணு இல்லண்ணே. பென்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டூப் விட்ட, அது இந்த அளவுக்கு யாருகிட்ட என்ன புழுகிறதுல அளவு வேண்டாம். அதிர்ச்சியில மனுஷன் மண்டை போட்டாருனா? அதா அவன் டூப்பிட்டு இருக்கான். பென்ஷன் யாரு கட் பண்ணல, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அம்மா, உங்க தாத்தாவை சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு பெரும்பாடா போச்சு. வயலுக்கு உடம்பு பூரா போய் தெரியுமோ? ஆனா பாவம் நல்லவன், நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இல்லைன்னா நமக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுன்னு எங்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு போயிருப்பானா? எவ்வளவு? 45 ரூபாய். இந்த மாசம் விநாயகர் சதுர்த்தி வருதுல, அன்னைக்கு அபிஷேகம் பண்ணு. இந்த மாசம் எது விநாயகர் சதுர்த்தி? செப்டம்பர்ல இல்ல வரும், இன்னும் 7 மாசம் இருக்கே. அப்படின்னா இதுவும் டூப்புங்கறியா? ஏன் தலையிலேயே கை வச்சுட்டான் பாவி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை விட்டி எல்லாம் மூக்கு விட சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாடிட்டு இருக்கோம். இந்த கல் ஆடுறது, பொம்பரம் ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரோட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார போறீங்க? என்னங்குது, கள்ளிப்புல மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க முருகப்பா? என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்கல மட்டும் கை வைக்காத. அப்படி இருந்தா மூக்கல மட்டும் உங்களுக்கு சுவச்சமா? அதுல தாண்டா என் உசிரியா இருக்கு. நாளே சரியான மூட விடுறோம் போல இருக்கு. மூக்கனுக்கு உசுறு, மூக்கலுக்கு தாமா. அவன் கணக்கா, நீ முதல்ல
பிளேசருக்காரே ஒழுங்கா தொட. இதா பெரிய கார, இப்படி வந்து இடிச்சுட்டே தொடக்கணுமா? அங்க போய் தொடைய. நீ போய் தொடைய. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுங்க தண்ணி மேல ஊத்திட்டு. ஓன்ற மேல இருக்க அழுத்துக்கு இந்த தண்ணி ஒண்ணு மாசம் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு தண்ணி வித்துட்டு இருக்கா, நோகா நோம்பு விடுற போ அந்த பக்கம். எங்க அப்பா கூட அனுப்பிச்சுட்டா ரொம்பதான் மிரட்டுறியே, ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது? இப்ப என்ன சொல்லிட்டு நீர் கடையில் படிக்கிற உள்ள பத்தி வாழ்த்திருக்கான் பாரு. இந்தா எங்க அப்பனை பத்தி ஏதாவது சொன்னேன், எனக்கு மம்மனே கோவம் வந்துடும். சரி பொசு பொசு மூக்க சிந்தாத, கார ரெண்டா பங்கு போட்டுக்குவான், ஒன்றரை பக்கத்தை நீ தொட, ரெண்டரை பக்கத்தை நான் தொடக்கிறேன். பங்கு போடு. போட்டாச்சு, நீ இந்த பக்கம் தொட, நான் அந்த பக்கம் தொடக்கிறேன். பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மே கோவம் வந்துடும். பேச்சு மாறதெல்லாம் உங்க பரம்பரைதான், நாங்க சொன்னா சொன்னதுதான். ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்தாலும் நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட, அதுக்காக எங்க அப்பனை பார சொல்றியா? ஆபாம கண்ணில் அண்ணி விட்டு கார் தொலைச்சிட்டு இருக்கா, என்ன கொழுப்பு இருந்த பழத்து இந்த பக்கம் போடுவ? நீ நான் எதுக்கு போடுறேன் காக்கா? போய் கேளு, எனது போய் வெங்காயத்து கேக்குறது. என் பிள்ளை மேல நீ சேர ஊத்துற? என் பிள்ளை மேல ஏன் பழத்தை போட்ட? ஐயோ என் காரை உடைக்கிறானுங்களே, வாரின் காராச்சே, ஆசைப்பட்டு வாங்கினாச்சே, என் சம்சாரம் மாதிரி வச்சிருக்கிறனே, என் காரை உடைக்கிறானுங்களே, ஐயோ ஐயோ அம்மா ஐயோ, இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுரா அப்பா, என் காரை உடைக்கிறானுங்களே, என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே, அடப்பாவிங்களா? டேய் டேய் இறங்கினாட்டா இறங்கினாட்டா, உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா? ஐயோ ஐயோ, காலையில என் மூக்க பேத்தானுங்க, இப்ப காரியம் பேத்துட்டானுங்களே, முதலாளி நீங்களும் சேர்ந்தானே. ஐயோ காரை உடைச்சிட்டானுங்களே, பேனட்ட பேத்துட்டாங்களே, ஓக வயரை கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா? ஏண்டா இடங்கனாட்டான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், ஏண்டா இப்படி செஞ்ச? இல்ல முதலாளி, இவர்தான் முதல்ல என்ற கார் மேலே உடைச்சான். இல்ல முதலாளி, இவர்தான் என்ற கார் மேல முதல்ல சேர்வத்தினாரு. என்றதாவது ஒன்றதாவது, ஒன்றத்துல என் காரடா இது? இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா இருக்குது. முதலாளி 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க, முன்கார பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நடக்கடா ஸ்டேஷனுக்கு. லீவ் இட், போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு, ஒதுங்கியே இருப்போம். அப்ப இந்த முட்டா பசங்க அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? விட போறது இல்ல, நேத்து வரைக்கும் உங்க டெம்பரவரி, இன்னில இருந்து பர்மனன்ட், இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலாவுட். இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன், ஆளுக்கு பாதி எடுத்துங்க. அப்படியே கொடுக்காதீங்க, அதையும் ரெண்டா கீச்சு எடுத்துக்க போறாங்க, ஆளுக்கு ஒன்னா கொடுங்க. இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது? எஸ், உன்னை கண்காணிக்கிறேன். சரி ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க. அடுத்து என்ன விலங்குகளாளி? உங்க ரெண்டு பேரோட சொந்த வேலை. டேய் மூக்கா, நேத்து வரைக்கும் இவங்களை முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன், இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை. ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு, ஜோக்கிரதே. முதலாளி follow me, boss follow me. முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கிறேன் ப்ளீஸ். இந்த இடைக்கு நாட்டா நம்ம பொழப்புல மண்ணை போட்டுடுவோம் போல இருக்கே. யோ சுத்த வேற கட்டவனா இருக்கிய, யோ எவ்வளவு அழகா கட்டில் போட்டிருக்க, கீழே படுத்துக்கிட்டு இருக்கிய முண்டா, எவன் கட்டில படியா?
ஆமாமா, மெத்தையெல்லாம் சுகமா தருக்குது. உருண்டு உருந்தா ஏன் முட்டியில வந்து போகும். நீ என்ன சொல்லுங்க, சாயந்திரகாடி சுகம் வாண்டாலும் வராது. அப்பா, உன் சம்சாரம் கட்டில் மேல நீ கேளுயா. என்னப்பா புருஷம் மண்டாட்டியா இருந்துட்டு இப்படி தனித்தனியா? ஆனா நீங்களே சொல்லுங்க, தூங்குறப்ப கை கால் படாம எவனா தூங்க முடியுங்களா? அது எப்படி முடியும்? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த கடலுக்கு புரியலையே, இப்படித்தான் ஒரு நாள் தூங்குறப்ப கைப்படுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சு கத்த ஆரம்பிச்சுட்டா இவன் சங்காத்தமே வேண்டான்னு அன்னைக்கு தனியா வந்து படுத்து வந்தாங்க. அந்த பக்கம் போறதே விட்டுங்க. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் நீங்க நம்மளா நமக்கு நம்பாடி போங்க. சாமி சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் அவங்க படுத்தது இல்ல, இனிமே படுக்க போறதும் இல்ல. எவனால அது தேடவல்லாம் மட்டும்தானா தாம்பத்தியம் துப்பு கெட்டவனே. லட்சுமி, இன்னைக்கு ராத்திரி அம்மா என் தூக்கம் போகுண்டி அம்மா. ரெட்டி 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 பூக்கா. அப்பா நானும் வரேன்ப்பா. இவனை பெத்ததே தப்பா போச்சு. இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம், அவ புருஷனே இவனுக்கு கவலை இருக்கட்டும். முருகா, முதலாளி ஒரு முக்கியமான வேலையை அனுப்பிச்சிருக்காரு, இவனை கொஞ்சம் படுக்க வச்சுக்க. என்ன வேலையா போற? எல்லாம் உன் வேலையா தான் போறேன். நீ நிம்மதியா தூங்க, நான் பாத்துக்கிறேன். நிலக்கா இது நேரம் நல்ல நேரம். மாமா மாமா, விசில் அடிக்கணும் மாமா. என்னடா நேரம் கட்ட நேரம் விசில் அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு விசில் அடிக்கணும் மாமா. தலையே தாங்க முடியலையே, பேச மாட்டா. விசில் அடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். சரி, மெதுவா காத ஓரமா அடிச்சு. அயோக்கிய பயல, நீ மூத்தல முடிஞ்சு அடிக்கல. மாமா 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 அடிக்கல. மாமா மாமா மாமா. என்ன இல்ல, இரவுல ஒரே கொசுக்காரி, அதனால சரி சரி இப்படி பாடு. என்னது படுத்துக்கங்கிற, கை போடக்கூடாதுங்கிற, எப்படி ஏமா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தானா? ஐயோ, அப்ப காலை போடுவோம். ஐயோ, என்ன சொன்ன? படுக்கல அந்த படு, கை கை போடாத. ஏன் போட்ட முருகா, என்ன குத்து கொள்ளு வெட்டு என் மூக்குல மாத்திரம் அடிக்காதரா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறட்டா. நாளைல இருந்து என் அண்ணாவான தான் கூப்பிடணும். முருகா, நீ என்ன விட வயசுல சின்னவன்டா. அப்பா சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சினிமாவில மியூசிக் டைரக்டர் ஆக போறாராம். ஆமா, 58 வயசுக்கு அப்புறம் வரப்போற ஆசைய பாரு. சிந்து, நிறைய ஐடியாஸ் வச்சிருக்க. காதலன் காதலி பாடுற பாட்டு இது. கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் உன்னிடம், நீ கொஞ்சம் நேரம் இன்றுதானே என்னிடம். இத கமல் பண்ணா டியூன் எப்படி இருக்கணும்? ஏய், கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்ட உன்னிடம், கொஞ்சம் நேரம் இன்றுதானே என்னிடம். ஏய், இதே பாட்டுக்கு ரஜினி ஆக்ட் பண்ணா அதுக்கு டியூன் எப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்ட உன்னிடம், கொஞ்சம் நேரம் இன்றுதானே என்னிடம். டாரடட்ட டாரடட்ட டட்டரட்டா, டாரடட்ட டாரடட்ட டட்டரட்டா. சிவாஜி பண்ண. கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் உன்னிடம், கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் உன்னிடம்,
நீ கொஞ்சம் நேரம் இன்றுதானே என்னிடம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் உன்னிடம். இப்போ எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் நேரம் கொஞ்ச வேண்டும் வேண்டும் கொஞ்ச நேரம் கொஞ்ச வேண்டும் உன்னிடம் நீ கொஞ்சம் நேரம் இன்றிதானே என்னிடம். என்ன ராமானுஜம் பஜனை கோஷ்டியை விட்டுட்டு இப்படி ஓடி வர்ற? ஆமா, 15 வருஷமா அந்த பஜனை கோஷ்டிக்கு தான் வாசிக்கிட்டு இருக்கேன். அழுத்து போச்சுன்னா மேட கச்சேரி வாசிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? உங்களுக்கு தெரிஞ்ச வித்வான் கிட்ட பக்கவாசியத்துக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணக்கூடாதா? 15 வருஷமா பஜனையில வாச்ச பலன்தான் இப்ப நீ என்ன சந்திச்சிருக்க. என்ன சொல்றீங்க? ஜேகேபி அண்ணா மிருதங்கத்துக்கு நல்ல ஆள் தேடிக்கிட்டு இருக்கார். தெரியாதா? தெரியாதே. நல்ல புதுமுகம் வேணுமா? ஏன், மிருதங்கம் குருமூர்த்திக்கு என்னாச்சு? பக்கவாதம் வந்துருச்சு. பாவம் படுத்த படுக்க. ஐயோ பாவம். யோ, ஐயோ பாவம்னு சொன்னா உனக்கு எப்படி அந்த சான்ஸ் கிடைக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, வர வெள்ளிக்கிழமை மிருதங்கத்தோட அவர் வீட்டுக்கு போ. அவர் அசத்துற மாதிரி 8 ஆவர்த்தன வாசு. ஓகே. அடடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்ன பதெல்லாம்? மிருதங்க புதுமுகம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செலக்ட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதான் எங்க சாமர்த்தியத்தை கட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஏன் ஏன் மிருதங்க வித்வான் குருமூர்த்திக்கு என்னாச்சான்? அவர் தான் பக்கவாதம் வந்து படுத்த படுக்க இருக்காரு இன்னைக்கும் நாளைக்கும். யார் சொன்னா உங்களுக்கு? தம்புரா கஜபதி என்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஊர் பூரா சொல்லியிருக்கான்னு. அண்ணா, தேங்காமுடி கச்சேரியா வாசிச்சு வாசிச்சு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்ன செலக்ட் பண்ணுங்க, வாசிச்சே கிடைச்சிடுறேன் மிருதங்கத்தை. எதுக்கு தான் போய் சொல்றதுன்னு லிமிட்டே கிடையாது உனக்கு? மிருதங்க குருமூர்த்திக்கு பக்கவாதம்னு இப்படி ஊர் பூரா சொல்லி வச்சிருக்கேன். சும்மா ஜாலியா தான் சொன்னேன். ஜாலியா? அடிச்சு பல்ல கட்டிடுவேன். இப்படித்தான் அன்னைக்கு கஞ்சிதா கந்தசாமிக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு குருமூர்த்தி கிட்ட போய் சொல்லி அவசரமா அவங்க ரூபா வாங்கிட்டு போனியாமே. ஆனா அடுத்த நாள் 2 குழந்தையும் செத்து போச்சுன்னு அதே குருமூர்த்தி கிட்ட இன்னொரு பொய்ய சொல்லி கணக்கு நேர் பண்ணிட்டேனே. அதுக்கு ஒரு வாட்டி பணம் வாங்கிருப்பிய? அடிச்சிருப்பால. ஒரு நாளைக்கு எத்தனை போயிடா சொல்லுவேன்? கணக்கே இல்லைன்னு அப்படி வளர்ந்துட்டேன். எனக்கு வாயை திறந்தா பொய் தானே வருது. எங்க ஆத்தா எனக்கு பால் ஊட்டி வளர்க்கல, பொய்யூட்டி வளர்த்துருக்கா போல் இருக்கு. உன் சங்காத்தமே நீ வேண்டாம். இன்னில இருந்து நின்னுக்க. தம்புராவுக்கு நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டா நான் வேற எங்க என்ன போவேன்? இனிமே உன்னை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. தம்புராவை தவிர வேற எதுவும் கத்துக்கலாம்ல. ஜால்ரா கூட போட தெரியாது. நீங்க துரத்துட்டீங்கன்னா துந்தனாத்தான் போடணும் நடு ரோட்ல. இல்ல லாட்டரி சீட்டு விற்கணும். சத்தியமா சொல்றேன், இனிமே போய் பேச மாட்டேன். நல்லா இருங்கடா, ஆளுக்கு 200 வாங்கி தரேன். கொஞ்சம் கைகுடு கைகுடு. கொஞ்சம் எதை கட்டி இழுக்கிறீங்க? அப்படி பார்த்தா தெரியல. ஏங்க வீட்டை கட்டி ஏங்க இழுக்கிறீங்க? என் வீட நான் இழுக்கிறேன். கைகுடு கைகுடு. ஒசுக்கடி தாளம் இல்லப்பா. இங்க பாத்தியா குட்டிய, குட்டிய நோத்த முடியுமா? எப்படி கயிறு போட்டு கட்டுவேன்? அதான் ஊட்ட கட்டி தேரடி வரைக்கும் இழுத்தும்பான்னு பாக்குறேன். எப்படி ஐடியா? டேய் தம்பி, அந்த ஆளுதான் கண்ணாப்பினு குடிச்சிட்டு இழுக்கிறான்னு நீ ஏன்டா சேர்ந்து இழுக்கிற? கூட இழுக்கலன்னா போட்டு அடிப்பாரு, அவரு எங்க அப்பாரு. ஏன் ஏன் இப்படி குடிக்கிறீங்க? எம்ஜிஆர் பூட்டாரம்மா, அதான் குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி குடிச்சது இல்லையா? காமராஜ் பூட்டாரன்னு அப்ப குடிச்சு நின்றேன். டேய் இழுங்கடா. இந்த மாதிரி 4 சங்கலா தர்மகர்த்தா நமக்கு கொடுத்துருந்தா கூட இப்ப நரசிம்மதான் ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்கலாம். அவர் கட்டிக்கிட்டாரு பெரிய வீட்டுக்கு ஒரு சின்ன வீடு.
சிக்கனை வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு. அம்மா இன்னைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க, இன்னைக்கு கூட நீதான் கஷ்டப்படணுமா? எங்க போறக்கு அந்த தடியா? நீ போய் பெட்ரூம்ல வருமா? அச்சோ, இந்த இடத்துல நம்ம வீட்டு பெட்ரூம் இருந்தது அதுங்க. கத்தாதீங்க, நிறைய மூட்டை பூச்சி இருந்தது, அதனால நம்ம பெட்ரூம் வெயில காய வச்சிருந்தேன். பார்த்து பார்த்து மெதுவா. என்னப்பா இதெல்லாம்? அவங்க எல்லாம் வந்து உட்காரவா? இது மாப்பிளைக்கு, இது குறிய கோசுக்கு, அது ஸ்டெல்லாவுக்கு. மாத்தி உட்கார வச்சா உன் மண்டையை உடைச்சிருவேன். எப்படி இருக்கு ஏற்படலாம்? இப்படி விட்டு போறீங்களா? எப்ப மானத்தை வாங்குறீங்க? தப்பு பண்ண, நான் இவனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். இது அப்படி பரவாயில்லடி, என் பையனுக்கு மூளை இருக்கு. மூளை விஷயத்துல அவன் என்ன கொண்டிருக்கான்? உன்னை கொள்ளல. அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருங்க. குரியாக்கோஸ், ஒண்ணுமில்ல, எனக்குதான் உட்கார்றதுக்கு ஏதோ ஏற்பாடு நடக்குது. மனசிலாயி. என்னங்க என் பிள்ளைக்கு நல்ல மூளைங்க. என் மூலமா தானே பத்த நம்ம பிள்ளைன்னு சொல்ல. தைரியம் உட்காருங்க, ஒன்னாகாது. சேட்டா, நீ பெட்டியில ஒரு ஆணி உண்டு, பின்னாடி குத்துது. விண்டாதிரு. எடா பாஸ்கர், இவட நான் எதுல உட்காந்துருக்க தெரியுமோ? தகர டப்பா. பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கணுமோ? டேய், உனக்காவது பரவாயில்ல, இப்பதான் வெளியே தண்ணியை கொட்டிட்டு பானைய கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. பின்னாடி எல்லாம் நினைஞ்சாச்சு, நியூ வேவ் ஏர் கண்டிஷனர். எடா பாஸ்கர், அவட நோக்கு. எவட அவட நோக்கடா குட்டி, ஒன்னாம் கிளாஸா? வந்த கலப்பு திற நீங்க என்ன சாப்பிடுறீங்க? வீட்டுல ஹார்லிக்ஸ், போன்விட்டா, ராகி மால்ட் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் டீ தான் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் டீயை கொண்டு வரேன். இல்ல, ஒரு சேஞ்ச், நான் இன்னைக்கு ஹார்லிக்ஸே சாப்பிடுறேன். வழக்கமா நடைமுறையில இருக்கிறத எனக்காக ஏன் மாத்தணும்? நான் உங்களுக்கு டீயை கொண்டு வரேன். இல்லைங்க, நீங்க ஆசையா வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களே நாங்க டிசப்பாயிண்ட் பண்ணும். நான் ஹார்லிக்ஸே குடிங்க. எனக்கு போன்விட்டா, எனக்கு ராகி மால்ட். வேற ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எந்த பட்டிக்கு ஒரு பால். பட்டிக்கு? உங்களுக்கு ஏன் இந்த வரட்டு ஜம்பு? இப்ப நான் எங்க போவேன்? ஹார்லிக்ஸுக்கும் போன்விட்டாவுக்கும் ராகி மால்ட்டுக்கும் இருக்கிறது மூணே மூணு டீ. ஸ்டெல்லா என்ன கேட்டா? ராகி மால்ட். அப்போ ஒண்ணு சை, டீயோட மஞ்சப்பொடியை கலக்கி கொடுத்துரும், அதான் ராகி மால்ட். குறிய கோசம் என்ன கேட்டா? போன்விட்டா. நல்ல வேடை, டீக்கும் போன்விட்டாக்கும் ஒரே கலர் தான். டீய போன்விட்டான்னு பேர மாத்தி கொடுத்துரு. மாப்பிள்ள என்ன கேட்டாரு?
ஹார்லிக்ஸ். அவருக்கு கொடுத்து வச்சது டீயோட மைதா மாவு தான். சார், எங்க மூணு பேருக்கு டீயே கொடுக்க போதும். மாப்பிள்ளையே சொல்லிட்டார், டீயே கொடுத்துரும். மாப்பிள்ளைங்கிறது இன்னும் முடிவாகல. சரி, டீயே கொடுறே. யார் ஸ்டெல்லா? தெரியும் தி, கடங்காரி. முஞ்ச பாரு, குதிரை முஞ்ச மாதிரி. அறையும் குறையுமா ட்ரெஸ் வரும். யார் ஸ்டெல்லா? தெரியும், அவர் சொல்லியிருக்காரு. மூக்கு மொழியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் குரியகோஸ். என்ன காய்கறி பேர்லாம் வச்சிருக்கீங்க? ஓ, அது முட்டைகோஸ். நான் குரியகோஸ். சாரே, நீங்களோட வைஃப ஒன்னாம் கிளாஸா? நான் தெரியும். யாரு? அவரு. எவரு? அவரு. அவருனா எவரு? மாப்பிள்ள ரொம்ப தமாஷ். நான் முதல் முதல் நெய்வேலி போயிட்டு வந்த அன்னைக்கு நான் மாப்பிளைய சப்போர்ட் பண்ணி பேசினேன், என்ன தருமாற கழிச்சேன். இன்னைக்கு உனக்கே கல்யாணம் மாதிரி ஆடி ஆடி ஓடி வந்துட்டேன். மாப்பிளைய பிடிச்சிருக்கா? அவசரப்படாதீங்க. வந்ததுல இருந்து கூலிங் கிளாஸ் கட்டாம இருக்காரு. கண்ணில ஏதாவது கோளாறா இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கால் ஊனமா இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. வாய திறந்து ஒரு வார்த்தைக்கு மேல பேச மாட்டேங்கிறாரு. திக்குவாயா இருக்குமோ? நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. இதோ பாருங்க, இதெல்லாம் உடனடியா சோதனை பண்ணி பாக்கணும். வேணாண்டி மங்களம், உன்ன கல்யாணம் பண்ணிக்கிற போது நான் இந்த சோதனை எல்லாம் பண்ணலையே. உங்களுக்கு மூளை இல்ல. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாமா. அந்த அம்மாக்கு என் மேல பயங்கரமான சந்தேகம் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. சோதனை பண்ண அந்த பைய வர போறான், அவனை பிடிச்சு வச்சு. ஓகே ஓகே, உட்கார். சார், இந்த கண்ணாடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்து வாங்க? நீங்க தரீங்களா? பாத்து தர. அவட பெரியவங்க சம்சாரிக்கும், நீ இவட பானல இருக்கி. அது வந்து இருக்கடா. எனக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு, அது உங்க புருஷனுக்கே தெரியும். கொடி குடி ரேஸ் வெத்தல பாக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. இது எல்லாம் மேல சத்தியம். என்ன மாதிரி வயசு பசங்களுக்கு இருக்கிற பெண்கள் சகவாசம் எனக்கு கிடையாது. இது எல்லாம் மேல சத்தியம். உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்து. இதுவும் எல்லாம் மேல சத்தியம். நான் ஏன் ஸ்டெல்லா மேல சத்தியம், ஸ்டெல்லா மேல சத்தியம்னு அழுத்தி சொன்னேன் தெரியுமா? இதுக்கு பேர் ராக்கி. ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ஒரு சகோதரி சகோதரனுக்கு கட்டுறது. இத வருஷ வருஷம் ஸ்டெல்லா எனக்கு கட்டுறா, அதுதான் எங்க உறவு. இதுக்கு பேர் ராக்கியா? ரக்ஷாபந்தன் கட்டுறதா? உங்களுக்கு ஸ்டெல்லா தங்கச்சி மாதிரியா? அதுதான் உங்களுக்குள்ள உறவு முறையா? இதுக்கே சார் கத்துறீங்க? சில முண்டங்களுக்கு காதல் வட்டம் தான் கத்தினேன். இத பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உங்க பொண்ணை என் கண்ணில் காட்ட இஷ்டம் இல்லைன்னா நாங்க வரோம்.
வாடா. 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 இவ்வளவு இருக்கே. இவ்வளவு இருக்கே. செல்லா இருக்கே. ஆ, எவ்வளவு இருக்கே. ஆ. ஒன்னா கிளாஸா. என்னங்க இது? தொலையா. மாஸ்கர், உனக்கு ஓகேயா? ஓகே. எந்த குட்டி, நீ யாரு, உனக்கு இஷ்டமா? இவ்வளவு உனக்கு சமைக்க தெரியும். போத் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஞானும் என் சிஸ்டரும் உன் கூட இருக்கும். ஓகே. மிஸ்டர் ஆறுமுகம், ஞான் குரியகோஸ், செயின் ஸ்மோக்கர். ஆனால் 45 நிமிஷமா நான் சிகரெட் பிடிச்சிடலாம். யா, ரெஸ்பெக்ட், மரியாதை உங்களுக்கு. அடுத்த சண்டை ஞானி இவ்வளவு வரும். நீங்கள் கல்யாண தேதி சொல்லணும், இல்லைங்கில் குட்டியை தூக்கி காரில் போடும், நெய்வேலி போகும், மேரேஜ் நடத்தும், யாராவது குறுக்க வந்தீங்கள் தலையே செய்வோம். மனசாயிலோ? அடுத்த சண்டை இவ்வளவு வருமோ? வரும். குட்டியை தூக்கி காரில் போடுமோ? போடும். நெய்வேலி போகுமோ? போகும். கல்யாணத்தை நடத்துமோ? நடத்தும். இல்லைங்கில் கழுத்து செய்வோமோ? செய்வோம். ஒரு நிமிஷம் போய் நான் வரா. என்ன சிகரெட் அடிக்க எடுக்கிறோம்? நானே சம்பந்தியா இல்ல, பின்ன என்னடா மரியாதை புரிய போட்டோ? வலிக்கு வலிக்குடா, எந்த குட்டி நின்ற பாஸ்கருக்கே? யாரே நின்ற ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன்? எந்த ஒய்ஃப்? நீ ஒய்ஃபோ? கடக்கா குட்டி. சண்முகா, ஞான பண்டிதா, ரெண்டு குண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளை கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வெயில் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா, ரெண்டு வேஷ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க? சரி சரி, அவளுக்கு மூணு புறம் எடுத்துவீங்க. மூணு ஜாகிர துணி எடுத்து வைங்க. கொண்டா கொண்டா. இருவரது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு நூல் சேலை எடுத்து வைங்க. தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சு? தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும்? பரவாயில்லங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடும். எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பண்ண ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப கணக்க பைசல் பண்ணிடலாம். நமக்குமாரி, உள்ளமா எழுந்து பாருமா.
தடையா போலீஸ் இதுக்கெல்லாம் எதுக்குயா போலீஸ் நன்றா இருக்கணையா அப்பா அஞ்சோ பத்தோ கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் பாக்குறியா 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தி ஆயிவா வயசுல என்னமோ செய்த அம்மா நீ கவலைப்படாதம்மா நான் கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து அங்கேயும் டாக்டருக்கு முன்னால போலீஸ் தான் வரும் ஐயோ அங்கேயும் போலீஸா அப்ப என் வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கிளி மாதிரி பாத்துக்கிறேன் ஆமா இதான் என் வீடு வாமா அர்த்தம் இல்லாம உளராத அங்க போனா போலீஸ் கேஸ் ஆயிடும் இப்பதான் ஒரு கேஸுக்கு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கம்மா அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு அது சரி சாப்பிட முடியுதா
சாப்பிட முடியலங்க. இதுக்கு இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிடாதானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்ட்ட வந்துட்டு இல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாங்க. சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணையும் விட்டு வைக்கிறீங்க. வீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். மனிதன் எப்படி பலானதெல்லாம்? பலானதுன்னா என்ன மவனு? ரெண்டு பிள்ளை பார்த்திருக்கேன், இது கூட தெரியலையா? இந்தா அது கூட மறந்து போச்சா? ஆஹா, அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளைகளை சொல்றேன். ஓ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அதை மட்டும் விட்டு வைப்பேனா? பய முடியா, வயசு 82 இருக்கும், கிளடு தட்டுற வரைக்கும் இந்தாட்டா இருக்கியே. ஓ, யார பாத்து கிளவங்கிற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான். இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய குடுக்கறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கய்யா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியா. ஐயோ, என்னையாச்சு என்னையாச்சு? ஏன் பதறீங்க? விவர அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானா? அது வேற இருக்கா உனக்கு? மானா கட்ட கட்டடா போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்குமா உன மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான்? அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கடா சரிதான். வைத்தியர வைத்தியர என்னையா? நாய்க்கடி நாய்க்கடி. ஓ, நாய நாய அடிக்கணும். நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு? அப்படி எவரமா சொல்லு. நீ வாழ ஆட்டிருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு? நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டும். சரி சரி, உட்காரு. என்ன குளிர? வெளியே நின்னவனுக்கு கடிச்சு 3 நாள் கழிச்சுதான் கால தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்ச. என்னது பின்னால அரிக்குது? வால் வளர ஆரம்பிச்சிருச்சா? குத்துது. பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறிதா இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்ன நாய் எப்படி கடிச்சது? வாயிலதான். உன்ன எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்ல. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா? அழிச்சா தாமரியனா? பாம்பே. பாம்பேல கடிச்சா எவ்வளவு தூரம் வந்துட்ட? இனி நீ குழச்சிருக்கணும். இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ? ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வயத்தர எதுக்கு? இந்த கல்ல உன் வாயில தெளிக்க போறேன். இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதல்வர் நடத்துறது? எங்க நடத்தேன் பாரு. அப்புறம் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ. பறிச்சுக்கிட்டு தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே. இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன குளக்கட்ட மாதிரி? கோம்ப நாய் கடிச்சதுக்கு இந்த குளக்கல்ல வச்சேன். இதே அல்சேசம் கடிச்சிருச்சு இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளி. பின்னால ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வைங்க. அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சுட்டீங்களா? எப்படி தாங்கணும்? அது சரி, அவனுதான் வந்து தாங்கிருப்பான். நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க. நீ என்ன பண்ற? 6 நாளைக்கு இங்க வர்ற தினசரி இத அரைச்சு 3 நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு, 3 நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழே மேல? விஷம் ஏறி இறங்கும்லையா? இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். 31 ஊசி தொப்புள்ள போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். ஆஹா, நான் இது வாக்குன்னு நினைச்சேன். என்னமா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்ட. என்ன மறந்துட்ட? வைத்திய எடுத்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கக்கூடாது, பச்சலையில மேலதான் ஞாபகம் இருக்கணும். போ.
என்ன நீ உட்கார்ந்து இருக்க, போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறது ரொம்ப கடினம். உனக்காகத்தான அரைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசம் பண்ண கூடாதா? அரைக்கிறேன். என்னது திரும்ப நாய கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்னு, நான் நாய்க்காக சொன்ன வாக்குன்னு நினைச்சேன். இந்த யா பின்னால பூச்சிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாம் விழா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான். என்ன இது சண்டாவில பாவிகளா? சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால, இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா? பண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லாம், கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லாம. தெரியும் என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மர மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா போடு. ஐயா, ஜப மிட்டாய். உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழியும் தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப புடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. என்ன, எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம் வாயத்தர. ஐயா, எத்தனை தடவை ஐயா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா,
இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யாரு ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை? நான் தயாரிச்சது. வாய தர? உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். நீ ரெண்டு மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா? பணம் உனக்கு இலவசம். சரி புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே? என்னது சரியா பார்த்தா மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது மாத்திரை? மாத்திரை செகப்பா வேற இருக்கு. என்ன அதுவும் மாத்திரை? மாத்திரை ரெண்டு செகப்பா இருக்கு. என்னையா? கடுக்க 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 இருக்கட்டும். நீ புறப்படு, பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன், போயிட்டு. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவுமிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது? வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்ல என்ன, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியா? யாரையா வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்னு நீ அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கியே, நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன்னு அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு வந்துடக்கூடாது. வேற நாய். என்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதீங்க. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உரவைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கடையிலேயே அலைய போறேன். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா, ஐயோ, ஏ வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாத்தான் படிக்க வரும். கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா, மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்னாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன. இல்ல இவன் என்ன, இவன் என்ன செஞ்சா தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா? ஐயா வேணாம்லயா விட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற அல்சேஷன் ஆச்ச. அவன் உணவு அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே, உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றனே அண்ணா. வரட்டும் வரட்டும் வரட்டும், வர்றான். இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா, ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ? மீதி ரெண்டு மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேன். எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க, அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். கொஞ்சம் கலக்கும். கூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா, ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மா கரையில இருக்க வச்சு? இல்ல, இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன். ரெண்டு நாளைக்கு நீ கம்மா கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போயா.
இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்திருக்கேன். யாரோ அதிகமா கேட்டாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறங்க. அவர் கம்மா கடைக்கு எல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரவுசரோட உட்கார்ந்திருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றப்பா? மொச்சக்குட்டையா? அட்டேங்கப்பா.